அது எப்படின்னா உண்மை சொல்லுறேன். ஆ சொல்லுங்க. ஆக்சுவலி எனக்கு ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, நிச்சயதார்த்தம் டேட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணேன். எனக்கு வந்து அதில் பெருசாக உடன்பாடு இல்லாமல் இருந்தது. இந்த ஒரு வீட்டில் ஒரு கஷ்டம் எப்போவுமே எல்லா இடத்துலையும் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது. அவங்கள வந்து பொண்ணு பார்க்க வந்தாங்க, வந்த உடனே அவங்கள சாப்பிடுவாங்க அது கூப்பிட்டாங்க. அவங்க எல்லோரும் பையன் வீட்டில் எல்லாருமே எழுந்திரிச்ச உடனே அவங்க நீ வந்து உள்ளே அனுப்பிட்டு நீ வந்து ஓகே சொல்லணும், ஓகே சொன்னால் தான் அவங்களுக்கு சாப்பிட கொடுக்க முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு ப்ரெஷர் போட்டாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன், ஐயோ இவங்க வந்து சாப்பிட வந்து உட்காந்துட்டு இனிமேல் நான் நோ சொல்லிச்சுன்னு அவங்க சாப்பிடாமல் எழுந்திரிச்சு அப்புறம் பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிச்சேன். சரி ஓகே சொல்லிடுச்சு, அப்படி ப்ரெஷர் போட்டு என் அக்கா ஹஸ்பண்ட் என் அம்மாவும் சொல்லிவிட்டு நான் அப்படியே சரி ஓகே சொல்லிட்டு எதுன்னு யோசிக்காமல். அதுக்கப்புறம் எனக்கு மன கஷ்டமாக இருந்தது, என்னால் வந்து முடியலை, எனக்கு அது செட் ஆகுமான்னு தோணலை, நிச்சயதார்த்தம் வர டேட் வர ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது எல்லாருமே நான் எல்லாருமே இன்வைட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ சன் டிவியில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், அவங்களெல்லாம் எனக்கு நிச்சயதார்த்தங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு இருந்தேன். அப்போ வந்து எங்களை மதுரையில் ஒரு ஃபேன், அவங்க நடுவில் என்னை கூப்பிட்டே இருக்கும். அவங்க வந்து எங்கிட்ட செஞ்சது நீங்கள் கூப்பிட்டீங்களேன்னு சொல்லி எங்கிட்ட நம்பர் இல்லை, உங்ககிட்ட நம்பர் இல்லை, இங்கே எங்கிட்ட நம்பர் இல்லை, அவங்ககிட்ட பேசினதே இல்லை. அவங்க எனக்கு நம்பர் கொடுத்தேன், நீங்கள் கூப்பிடுங்க அவரை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இதை நான் அவரை கூப்பிட்டது தான். ஆக்சுவலி இப்போ தான் ஒரு படம் கதை கேட்குற மாதிரி இருக்குது எனக்கு. அப்படி இதை நான் கூப்பிடும்போது இவர் வந்து எங்கிட்ட கேட்டார் இந்த மாதிரி, என்ன ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசுவேன் அதோ பேசிட்டு இருந்தேன், அப்போ என்ன நீங்கள் வந்து என்ன ஆச்சரியமாக இருக்குது சொல்கிறது, ஏன் நீ வந்து சந்தோஷமாக இல்லை, நிச்சயதார்த்தம் சந்தோஷமாக இருக்கணும், ஏன் நீங்கள் வந்து சந்தோஷமாக இல்லை ஒரு மாதிரி இதெல்லாம் பேசுறீங்க, நான் அத்தனை பேரை சொல்லியிருக்கு, அத்தனை பேர்கிட்ட சொல்லியிருக்கு, யாருமே வந்து எங்கிட்ட இது கேட்கவே இல்லை, யாராவது எங்கிட்ட இது கேட்குமான்னு நான் நினச்சிட்டு இருந்த ஒரு கேள்வி அவர் கேட்டோடனே நான் அப்படியே பஸ்ட் அவுட் ஆயிடுச்சு, நான் அழுதுட்டேன். ஸோ நான் வந்து நான் என்ன பண்ணேன், என்ன பண்ணலாம் திருப்பி போகும்போது அம்மா தான் எங்கூட வந்தது, எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தேன் அந்த டைமில். அப்போ ஒரு தைரியமாக சொல்லு, உனக்கு அதை பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிக்கிடு அப்படின்னு அவர் ரெண்டு பேரும் தைரியம் கொடுத்தேன். அப்படின்னு திடீர்னு இவர் சொன்னும்போது நான் வந்து ஸ்ட்ராங்காக அப்படின்னு அம்மாக்கிட்ட, அம்மா எனக்கு இது ட்ரெயினில் போகும்போது அவங்க மடியில் தலை வச்சு எனக்கு இது வேண்டாமா அப்படின்னா, சரி ஓகே ஒரு கண்டிஷன், நான் அடுத்த இது சொல்லுதோ அதுக்கு நீ ஓகே சொல்லணும், சரி சரி சொல்லிட்டு அதுதான் அவங்கள ஏமாத்துறேன் நான். அதுக்கப்புறம் தான் எதுக்குமே ஓகே, அம்மா கண்டிஷன் கல்யாணம் பண்ணுற மூடியில் இல்லை நான். ஓகே ஸோ அதனால் அப்படி தான் இவர்கிட்ட நான் ஃபோனில் பேச ஆரம்பிச்சிருந்தேன். அது அதில் ஒரு அந்த மந்தில் வந்து ரமணன் சார் இந்த மாதிரி என்ன ரமணகிரி வாசன் சார், ரமணன் சார் என்னை கூப்பிட்டுட்டு ஸ்ரீஜா ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது நம்ம விஜயில், இப்போ நான் சொல் சார் நான் நடிக்கிறதே ஸ்டாப் பண்ணலான்னு இருக்குது, சன் டிவியில் ஒரு ப்ராஜெக்ட் போட்டுருக்கு, ஸோ அதை வந்து அதுவே நான் வந்து இல்லை நான் விலகிறாதேன்னு சொல்லிகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு 50 எபிசோட் தான் ஸ்ரீஜா, யோசிச்சுப்பார் 50 எபிசோட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி நான் ஓகே சொன்னால் தான் 50 எபிசோடு சொல்லிட்டு. இவர் தான் ஹீரோ அப்போ சொல்லி, இவரும் என்கிட்ட சொல்லவே இல்லை, யாருமே எனக்கு தெரியல. அப்போ நான் என்ன 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 சார் கதை என்ன ஸ்ரீஜா கதையெல்லாம் கேட்டதா பண்ணுவாங்களோ அப்படி சொன்னது, ஏன் இவர் இப்படி எல்லாம் பேசுகிற அப்படின்னு அது எனக்கே சர்ப்ரைஸாக இருந்தது. இவர் தான் நடிக்கிறது எனக்கு தெரியல. அப்போ நான் தான் டெய்லி இவர்கிட்ட அப்போ ஃபோனில் சொல்லிட்டு தான் இருந்தேன் நான், எனக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் கூப்பிட்டுருக்கு உங்கள்கிட்ட எதாவது சொல்லு, ஏன் என்கிட்ட எதை சொல்லலையே அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ அப்படின்னு அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. ஆக்சுவலாக பெரியப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் அது அந்த இமோஷ்னல் அந்த குறை இந்த வர இதில் போகும்போது அப்படி எங்களுக்கே தெரியாமல் அது ஒரு என்ன சொல்ல ரொமான்ஸும் சொல்லாமல் தெரியாது, நிறைய வீட்டில் கல்யாணம் பண்ணி இது பண்ணணும் அப்படி சொல்லிட்டு இருந்த ஒரு டைம். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒருத்தராக இருந்தா அப்படின் தான் யோசிச்சேன், ஏன் இவராக இருந்தா என்ன அப்படின்னு அப்படி தான் எனக்கு தோந்த ஜெனுவினா. அப்படி தான் நான் தான் கேட்டேன் அவர்கிட்ட, நம்ம கல்யாணம் பண்ணால் என்ன அப்படின்னு.